ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடி என்ற சிகப்பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் சொல்ல போகிறது மகாலட்சுமி துதி. இந்த துதியை சொன்னால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல துதியை சொல்லிட்டு வந்துடுவோம். அதற்கப்புறமா சிறப்பான பலன்களை பற்றி பேசலாம். முத்து நகை ரத்தினங்கள் மூக்குத்தி பில்லாக்கு சத்தமிடும் கங்கணங்கள் சங்கீத மெட்டியுடன் சித்திரை நிலவு முகம் சிங்கார புன்சிரிப்பு பத்தரை பசும் பொன்னே பவனி வரும் லக்குமியே பார்க்கடலில் உதித்தவளே பவள நிறத்தவளே சீர்மேவும் சித்திரமே சிங்கார நல்முத்தே கார்மேகம் கருணை மனம் கைகளோ வள்ளன்மை பார்வையிலே பலனுண்டு பைங்கிளியே இலக்குமியே செல்வ சிறப்புடனே சீர்மை வளத்துடனே வல்ல சுவையுடனே வெற்றி தருபவளே அள்ள அள்ள குறையாத அருமோடு பொருளீந்து உள்ள கழிப்பினிலே ஒன்றிடுவாய் லக்குமியே. இந்த துதியில் எவ்வளோ அழகான ஒரு வர்ணனை இல்லை. மகாலட்சுமியை அப்படியே கண் முன்னாடி கொண்டு நிறுத்தி அற்புதமாக நம்மளை அப்படியே நம்மளோட மனத்திரையில் கொண்டு வந்து நம்ம நினைக்கிறத கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து பார்க்குற மாதிரி தான் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த அற்புதமான துதியில் ரொம்ப அழகான வர்ணனை, அப்படியே நம்மளோட மனத்திரையில் இருக்கிற அந்த மகாலட்சுமியோட உருவத்தை வந்து கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அழகாக வந்து நம்மளை பார்க்குற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த துதி பண்ணியிருக்கு. அதில் வந்து என்ன ஈர்த்த அந்த ஒரு வரி அப்படின்னு சொல்லணும்னா சங்கீத மெட்டியுடன் அப்படின்னு. மெட்டி போட்டுக்கிறது இருக்கவே இருக்குது, அதை வந்து அது ஜல் 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 அப்படின்னு சத்தம் கேட்கும்போது சங்கீதமாக இருக்கான் அந்த மெட்டி. அதுவும் அவ போட்ட மெட்டினால தானே அது அந்த மெட்டியோட சப்தத்துக்கு அப்படி ஒரு அழகான அந்த துவனி அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து மூக்குத்தி பில்லாக்கு அப்படின்னு அவளோட அந்த முக அழகு வந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. சந்திரபிம்பம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சந்திரனோட சகோதரி சந்திரபிம்பம் என்ன, அதற்கும் ஒருபடி மேலாக தான் இருக்கும். பார்க்கடலில் உதித்தவளே பவள செவ்வாய் உடையவளே, செவ்வாய் போல் அப்படியே பளபள பளபளன்னு அந்த பவழம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பவழம் வந்து அப்படியே புது பவழம், பவழத்தை கூட கொஞ்சம் பவழம் வந்து பழக பழக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட நிறம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் மகாலட்சுமி உன்னோட அந்த அதரம் அப்படிங்கும்போது பவழத்துக்கும் ஒருபடி மேலே அப்படின்னு சொல்லி இதில் அழகான வர்ணனை போயிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி நம்ம அவளை போற்றி துதிக்கும்போது தனம் தானியம் செல்வம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பதினோரம் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெரியவங்கள்லாம் வாழ்த்துறாங்க இல்லையா, அத்தனை விஷயங்களும் இந்த துதியை சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நீங்கள் சொல்லும்போது இதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்களோட சொல்லி தான் பாருங்களேன். அள்ள அள்ள குறையாத அளவற்ற செல்வத்தை கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த துதியை சொல்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, என்றென்றும் சொல்லுங்கள், பலனை அள்ளுங்க. முத்து நகை ரத்தினங்கள் மூக்குத்தி பில்லாக்கு சத்தமிடும் கங்கணங்கள் சங்கீத மெட்டியுடன் சித்திரை நிலவு முகம் சிங்கார புன்சிரிப்பு பத்தரை பசும் பொன்னே பவனி வரும் லக்குமியே பார்க்கடலில் உதித்தவளே பவள நிறத்தவளே சீர்மேவும் சித்திரமே சிங்கார நல்முத்தே கார்மேகம் கருணை மனம் கைகளோ வள்ளன்மை பார்வையிலே பலனுண்டு பைங்கிளியே இலக்குமியே செல்வ சிறப்புடனே சீர்மை வளத்துடனே வல்ல சுவையுடனே வெற்றி தருபவளே அள்ள அள்ள குறையாத அருமோடு பொருளீந்து உள்ள கழிப்பினிலே ஒன்றிடுவாய் லக்குமியே. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாயிதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.